கார்த்திக் சாரை புக் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா ரிச்சாக செலவழித்து பண்ணோம். ஆனால் அவர் ரொம்ப ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோவுக்கு அடியாலெலாம் கொடுத்துட்டேன். ஆமாம், நாலஞ்சு காரில் போய் இறங்கிட்டாங்க. வேறு ஒரு ஷூட்டிங் இருந்துச்சு, ஆள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னோடனே இவர் ஓடி போய் ஒழுங்கிட்டார். அவர் வந்து கார்த்திக் சார் வீட்டிலே தங்கியிருந்தார். 30 நாள் வீட்டிலே தங்கியிருந்து ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு, வீட்டிலே தங்கியிருந்து ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வருவார். எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீ என்னை வந்து இப்படியா நீ வந்து வலுக்க டைமை கூப்பிட்டு வர, நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஷூட்டிங் காலையில் வரணும் அப்படின்னா நைட்டு வந்து யாரையோ ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு டாக்டரை வர வச்சு ஃபுல்லாக கட்டு போட்டுட்டு இருக்கால் கட்டு போட்டு அவர் காலையில் அவர் எழுப்பியிருக்காரு, தம்பி வாங்க போகலாம் அப்படின்னா. ஏ சக்கரவர்த்தியில் இன்னொரு இன்சிடென்ட் இருக்கு, ஹீரோயின்க்கு ஒரு இன்சிடென்ட். பானுப்ரியா மேம், நம்ம பானுப்ரியா அவங்க வந்து அப்பாட்ட வந்து நான் ஷூட்டிங் வர முடியாது அப்படின்னா, ஏன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்தா தான் வருவேன். அது கரெக்டுமா, நீ ஃபுல் பேமெண்ட் கேட்குற, நீ ஒரு ஆர்டிஸ்ட்டு சினிமாவில் சின்ன படம் நடிச்சிட்டு இருக்கிற, உனக்கு வந்து படம் முடிஞ்சு டப்பிங்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் பேமெண்ட் தான் ஃபுல் பேமெண்ட் கொடுக்குறேன், இப்போவே ஃபுல் பேமெண்ட் கேட்குறிய அப்படின்னா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருச்சுங்களா. இப்போ நாளைக்கு ஷூட் பண்ணி வரமாட்டேன், ஃபுல் பேமெண்ட் கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னா, ஆமாம் சார் அப்படின்னு அந்த மாதிரி கிட்ட சொல்லிட்டு சரி மனம் பார்த்துக்கலாம். லெட்டர் எழுதி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில். அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு பானுப்பிரியா ஃபோன் பண்ணியிருக்காங்க, என்னம்மா நீ போகமாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார், ஃபுல் பேமெண்ட் வருமா? ஃபுல் பேமெண்ட் கொடுத்துருமா? அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் சார், ஆனால் இப்போ வாங்க முடியாது அந்த பேமெண்ட்டை, லெட்டர் ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காருமா, நீ ஃபுல்லாக படம் முடிச்சுட்டு டப்பிங் வரைக்கும் முடித்தா தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. சக்கரவர்த்தி வந்து கார்த்திக் சார் பண்ணத்தின் திறப்புலாக்கு அப்புறம் சக்கரவர்த்தி அதே காம்பினேஷன்ல கார்த்திக் சாரை புக் பண்ணோம். கார்த்திக் சாரை புக் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா ரிச்சாக செலவழித்து பண்ணோம். ஆனால் அவர் ரொம்ப ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் கார்த்திக் சார். ஆமாம் கார்த்திக், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சொல்ல முடியாத அளவுக்கு ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய அப்பா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான கேரக்டர், எப்படி சார் அப்பாவையே மீறி இந்த மாதிரி? அப்பாவை மீறதுன்னு இல்லை சார், அவர் வந்து சில பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாயிட்டார் கார்த்திக் சார். அதனால் வந்து அவர் வந்து அது அந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தார். அவர் நம்ம ரொம்ப பர்சனலாக உள்ளே போக வேண்டாம், அது வந்து அவர் அப்படி இருந்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா அவரால் பர்ஃபெக்டாக ஷூட்டிங் வர முடியாத ஒரு சிச்சுவேஷன். அவர் அது தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரெல்லாம் இல்லை, பேசிக்கலி எங்கள் அப்பா சொல்லுவார் கார்த்திக் நல்லவர்னு சொல்லுவார். இவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட கார்த்திக் நல்லவர் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அது நல்ல எண்ணங்கள் உள்ள நல்ல ஆர்டிஸ்ட் தான், இன்னும் பெரிய உயரத்தை தொட்டிருக்க வேண்டிய ஆர்டிஸ்ட் கார்த்திக். ஆனால் அவரோட பர்சனல் கேரக்டர்ஸ்னால நிறைய வாய்ப்புகள்லாம் மிஸ் ஆகி அவர் வேற மாதிரி லைஃப் டிராவல் ஆகிப்போச்சு. பட் அவருக்குன்னு ஒரு ஒரு மாஸ் ஃபேன்ஸ் கூட்டம் இருந்துச்சு இல்லை சார், கேர்ள்ஸ் வந்து பெண்கள் வந்து ஒரு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு, கிரேஸோடய இருந்தாங்கல்ல. ஆமாம் ஆமாம், அந்த பீரியட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வருஷம் 16 ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. அப்போ எங்களுக்கு வந்து சட்டத்தின் திறப்புள்ள டேட்ஸ் கொடுத்தாரு. ஆனால் அந்த படத்தில் எங்களுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, ஆனால் அந்த படம்லாம் நல்லா நடிச்சு. அதுக்கப்புறமும் அடுத்து நமக்கு சக்கரவர்த்தி, அடுத்து சக்கரவர்த்தி கொடுத்தபோது என்ன எந்த படம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா கிழக்கு வாசல் சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருக்கு. அப்போ நமக்கு அடுத்த படம் கொடுக்குறாரு சக்கரவர்த்தி, நம்ம கம்மி பண்ணி போகிறோம், ஆனால் டேட்ஸ் எல்லாம் ஆனரே பண்ண மாட்டேங்கிறாரு. கிழக்கு வாசல் பயங்கர பீக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு, பயங்கர ஓடி மாட்டேங்க, ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கல டென்ஷன் ஆனாலும் அவர் வந்து ஒரு பக்கம் டென்ஷன் ஆக அது இதுன்னு பிரச்சனையாகி அப்புறம் கார்த்திக் சாரை வந்து ஸ்டுடியோவுக்கு அடியாலெலாம் கொண்டு போயிட்டார். அப்பா ஆமாம், 4-5 காரில் போய் இறங்கிட்டாங்க. வேற ஒரு ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, இந்த வி கே ராமசாமி நடிகர் இருக்கார்ல, அவருடைய சன்னு ரகுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஏதோ சுந்தர பேர் எனக்கு கட்டத்தில், சுந்தர பாண்டியனா சுந்தர புருஷனா ஏதோ ஒரு பேர் அந்த படத்தில் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த ஷூட்டிங்லாம் போய் ஆள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னோடனே இவர் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டார் கார்த்திக் சார், அடிக்க வந்திருக்காங்கன்னு. அப்புறம் அங்கே உள்ளவங்கள்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணி ஸ்டுடியோ ஓனரு அவங்க இவங்க அங்கே இருந்த டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் பஞ்சாயத்து பண்ணி என்ன சார் இவ்வளோ கோவப்படுறீங்க, அது ஆர்டிஸ்ட்டு விடுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி, இல்லை இல்லை அவர் என்னோடய படத்தை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த படத்தை போக சொல்லுங்கள், என்னோடய டேட்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு அதுபடி ஹானர் பண்ண சொல்லுங்கள், இந்த வரேன் அந்த வரேன் அப்படி வரேன். அவர் என்ன பண்ணுவார், டேட்ஸை ஹானர் பண்ணல நம்ம எதாவது வம்பளிப்போம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தாலும் வம்பளிப்போம் வேணும்ட்டே மூர்த்தியாக நம்ம ஆர்டர்
டாக்டர், ஒரு பிள்ளை இறந்து போயிட்டாரு. அவர் வந்து கார்த்திக் சாருக்கு ஃப்ரெண்டு. அவர் ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா ஒரு பெட்டு போட்டு படுத்துப்பார், அங்கே படுத்துட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிப்பார். ப்ரொடியூசர் டைரக்டர் நம்ம போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்க சார் அப்படின்வாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கார். போனோடனே அப்பா வாங்கப்பா முடியலப்பா டிஃபிகானப்பா அப்பா அப்படின்வாரு. அவர் என்ன செய்வீங்க, நீங்கள் என்ன தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் என்ன தான் டிசிப்ளினாக இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி அந்த ஆர்டிஸ்டை நடிக்க கொண்டு வருவீங்க, அப்படிலாம் ட்ரபிள் பண்ணார். அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையாகி இந்த ஸ்டுடியோக்கெலாம் போய் நான் அவரை படத்தை முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு, அதை வந்து சித்ராலயா சண்முகம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் வந்து கார்த்திக் சார் வீட்டிலே தங்கியிருந்தார். 30 நாள் வீட்டிலே தங்கியிருந்து ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு, வீட்டிலே தங்கியிருந்து ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வருவார். காலையில் தம்பி எந்திரிங்க காப்பி குடிச்சாச்சா வாங்க ஷூட்டிங் போகணும் அப்படின்னு 9 மணிக்கு கால் ஷீட்டுக்கு அவர் கூப்பிட்டு வருவார். திருப்பி அவர் வந்து 9 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சோன்னு பேக்கப் சொன்னோன்னே அவர் கார்லேயே இவர் ஏறிப்பார். ஏறி போய் அவர் வீட்டிலே ஹாலில் படுத்திருந்து இப்படியே ஒரு 30 நாள் கூப்பிட்டு வந்தோம். கடைசியாக என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு 3 நாள் சாங் முடிக்கணும், ஒரே ஒரு சாங். அந்த சாங் இடது காலை தூக்கி நடனம் ஆடவா அப்படின்னு ஒரு சாங்கு, தேவா மியூசிக்கில் பானுப்பிரியாவும் கார்த்திக்கும் டான்ஸ் ஆடணும், ஒரு டூயட் மாதிரி ஒரு சீனு, செட்டெல்லாம் போட்டாச்சு. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீ என்னை வந்து இப்படியா நீ வந்து வழுக்க டைமை கூப்பிட்டு வர, நான் என்ன பண்ணுறேன்னு ஒரு ஷூட்டிங் காலையில் வரணும் அப்படின்னா நைட்டு வந்து யாரையோ ஒரு ஆளை கூப்பிட்டு, ஒரு சன் சித்ராலய சண்முகம் சார் தூங்கினோன்னு ஆளை வர வச்சு டாக்டரை வர வச்சு ஃபுல்லாக கட்டு போட்டுட்டார் காலில். ஆக்சுவலாக சும்மா தான் இருக்கார், ஆனால் கட்டு போட்டுட்டார். கட்டு போட்டு அவர் காலையில் அவர் எழுப்பியிருக்காரு, தம்பி வாங்க போகலாம் அப்படின்னா இது அவரையும் வந்து மரியாதை தான் பேசுவார். ஆனால் சீத சார் இருந்தவர், அவங்க அப்பா முத்துராமன் சார் இருக்கலாம், அந்த சித்ராலய சண்முகம் எங்கள் அப்பாலாம் ஃப்ரெண்ட்ஸு. அங்கிள் கால் வைக்க விழுந்துட்டேன் பாத்ரூமில், கட்டு போட்டாங்க அப்படின்ட்டார். உடனே இவர் ஃபோன் பண்ணி, பாஸ்கர் இந்த மாதிரி கட்டு போட்டாங்க, அப்பாவும் சித்ராலய சண்முகம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, கட்டு போட்டாங்கன்னு படுத்துக்கிட்டு இருக்காரு, என்ன தெரியலன்னா அப்பா உடனே கார் எடுத்துகிட்டு நேராக வராரு. வந்தோடனே அப்பா கட்டு போட்டாங்கப்பா, போனப்பா படார்னு வலிக்கு விழுந்துட்டேன்ப்பா, நல்ல வேலைப்பா தலை அடிபடாமல் தப்பிச்சேன்ப்பா, இன்னும் ஒரு மாதத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணுங்கிறாங்க, என்ன செய்யலாம்ப்பா, நீ 1 மாதத்துக்கு ரெஸ்ட் எடு, சாங்கு நீங்கள் வேறு சாங் வேறு எடுக்கணுங்கிறீங்களப்பா, நான் எப்படிப்பா இதில் வந்து நடிக்கிறது அப்படின்னா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, ஆள் 2 ஆள் அனுப்புகிறேன் காஸ்டியூமரை, அவங்க பேண்ட்டு போட்டு விடுவாங்க, பேண்ட்டை போட்டு சட்டையை போட்டுட்டு ஷூவெல்லாம் போட முடியாதுப்பா, பேண்ட்டு போட்டு சட்டையை போட்டு அப்படின்னு கேட்குறாரு. ஷூவெல்லாம் போட முடியாதுப்பா, ஒன்றும் போட வேணாம், செருப்பு கூட போட வேணாம், நீ வந்து அந்த ஸ்பாட்டில் நில்லு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அப்புறம் இல்லைப்பா எப்படிப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, ஃபுல்லாக பானுப்பிரியா மேம் வச்சே, ஆமாம் பானுப்பிரியா மேம் வச்சே ஆட விட்டு, அவங்க நல்ல டான்ஸர்ல, அதில் வந்து இந்த ட்ரை ஐஸ்ன்னு போடுவாங்க கீழே கிரவுண்டில், இந்த இது ஊட்டியில எல்லாம் வர ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி, அதை உடனே வர சொல்லி தெரியாத மாதிரி காலில் கட்டு போட்டிருக்காரு ஆரஞ்சு கலரில், என்ன செய்ய முடியும், அது வெளியில் தெரியுமே ஃபிலிமில் ஃப்ரேமில் தெரியுமே. அதனால் என்ன பண்ணிட்டாரு, கார்த்திக் சாரை வந்து நிற்க வச்சு அந்த ட்ரை ஐஸை போட்டு இந்த 3/4 கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் வரவே வராது, அப்படியே பனி மாதிரி இருக்கும். பானுப்பிரியா கூப்பிட்டு சுற்றி சுற்றி ஆடுமா, நல்ல டான்ஸரு, இக்கட்டான சூழலே ஏதோ ஒரு விஷயம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். ஆமாம், ஏன்னா இது முடிக்கலன்னா முடியாது, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, ஆடுமான்னு சொல்லி அந்த அம்மா ஆட விட்டு இவருக்கு வந்து தனியாக க்ளோஸு, சிரிப்பா அப்படி லைட்டை தலையாட்டு அப்படி அப்படிப்பா அப்படி எட்டிப்பார், ஓ அப்படி ரியாக்ஷன் கொடு, அப்படியே எடுத்து முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு பப்பூசன்கியா உடங்கன்னு சொல்லி 1.5 நாளில் முடிச்சிட்டாரு. 3 நாள் சொன்னதை 1.5 நாளில் முடிச்சுட்டு நீ போயிட்டு வாப்பா, நீ ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, இல்லை 2 மாதம் கூட ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஆல் த பெஸ்ட்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அதே சக்கரவர்த்தியில் இன்னொரு இன்சிடென்ட் இருக்குது, ஹீரோயின்க்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது, பானுப்பிரியா மேம். ஆமாம், பானுப்பிரியா மேம். அது என்ன ஆகி போச்சுன்னா, அந்த படத்தில் அவங்களுக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், சக்கரவர்த்தியில் பயங்கரமாக பாப்புலராக இருக்காங்க பானுப்பிரியா, அப்போ 5 லட்சம் சம்பளம் புக் பண்ணியாச்சு, 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஒரு 10 நாள் வந்து நடிச்சிட்டாங்க. அப்புறம் 2வது ஷெட்யூல் பிளான் பண்ணும்போது கார்த்திக் சாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான், அதெல்லாம் ஏதோ கூப்பிட்டு நீங்கள் வந்து வர முடியாதுன்னு சொல்லு, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி விட்டோன்னா அவங்க வந்து பார்த்தாங்க, அவங்க வந்து அப்பாட்ட வந்து நான் ஷூட்டிங் வர முடியாது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்தா தான் வருவேன். அது கரெக்டுமா, நீ ஃபுல் பேமெண்ட் கேட்குற, நீ ஒரு ஆர்டிஸ்ட் சினிமாவில் இத்தனை படம் நடிச்சிட்டு இருக்கிற, உனக்கு வந்து இடம் முடிஞ்சு டப்பிங்கெலாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் பேமெண்ட் தான் நான் ஃபுல் பேமெண்ட் கொடுக்க முடியும், இப்போ இது வந்து ஷெட்யூல் பேமெண்ட்டு, என்ன பேசியிருக்குமோ அது உனக்கு வரும்,
அடுத்த ஷெட்யூல், அதுக்கு அடுத்த ஷெட்யூல், அப்புறம் ஃபைனல் பேமெண்ட் டப்பிங்க்கு அப்புறம். அப்படி தான் நான் ஃபுல் அண்ட் ஃபைனல் பேமெண்ட் பண்ண முடியும். இப்போவே ஃபுல் பேமெண்ட் கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு நீங்கள் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுச்சு அந்த அம்மா. என்ன நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்குறாரு. என்ன நம்பிக்கைனா, நீங்கள் வந்து எனக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியாம்மா அதுதான் காரணமா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் அதான் காரணம். அப்போ நீ வரமாட்டேன் நடிக்கிறதுக்கு, நாளைக்கு ஷூட்டிங் வரமாட்டேன். ஆ வரமாட்டேன். ஆக்சுவலாக பாதி ஷூட் போயிட்டு இருக்கு, பாதி ஷூட்டில் அடுத்த ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் நாளைக்கு ஆரம்பிக்குது. 100,000 ரூபா செக் கொடுத்து விட்றாரு அந்த மேனேஜர்கிட்ட. அவர் வாங்க விடாமல் வாங்காமல் ஃபுல் பேமெண்ட் வேணும்னு கேட்குறாரு. அப்பாவே நேராக போய் பார்க்குறாரு. என்ன விஷயம்னு கேட்குறாரு. இதுதான் விஷயம்னு சொன்னோன்னே, அப்போ நாளைக்கு ஷூட்டிங் நீ வரமாட்டேன், ஃபுல் பேமெண்ட் கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு அந்த மஸ்ட்ரிக்ட்டை சொல்லுது. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் ஏறி வர்றாரு. நேராக பேங்க்குக்கு போகிறாரு. ஃபுல் அமௌண்ட்டு பேலன்ஸ் வந்து 400,000. 100,000 ஆல்ரெடி கொடுத்தாச்சு. செகண்ட் ஷெட்யூல் பேமெண்ட் வாங்காமல் அந்தம்மா ஃபுல் பேமெண்ட் கேட்குது. பேலன்ஸ் 400,000 பார்த்தீங்கன்னா ஒரு டிடி எடுக்கிறாரு. பானுப்பிரியாங்கிற பேரில் டிடி எடுக்கிறாரு. எடுத்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் பேரில் இந்த மாதிரி தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இந்தம்மா வந்து எனக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் வேணும், எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுது. நான் வந்து அந்தம்மாவை நம்பலை, அது வாங்கிட்டு நடிக்காமல் ஓடி போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, எப்படி படத்தை முடிக்கிறது. நான் ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஆர்டிஸ்ட்கே ஒரு ப்ரொடியூசர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா, ஒரு முதலாளி மேலே நம்பிக்கை இல்லைன்னா, ஒரு முதலாளி எதுக்கு ஒரு தொழிலாளியை நம்பணும், நான் நம்ப முடியாது. அதனால் இந்த அமௌண்ட் வந்து செக் இல்லை, இது டிடி, இது வந்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். நான் வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, டப்பிங்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அப்போ நீங்கள் இந்த செக்கை பானுப்பிரியட்டை கொடுத்துருங்கன்னு லெட்டர் எழுதி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில். அவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு பானுப்பிரியா ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னம்மா நீ போகமாட்டேன்னு சொன்னியாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் சார் எனக்கு ஃபுல் பேமெண்ட் வரணும். ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டாருமா? அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஆனால் இப்போ வாங்க முடியாது அந்த பேமெண்ட்டை, லெட்டர் ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காருமா. நீ ஃபுல்லாக படம் முடிச்சுட்டு டப்பிங் வரைக்கும் முடித்தாதான் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்கம்மா. சார் அது எப்படி சார் நியாயமாகும்? இல்லைம்மா அது நியாயமாக தர்மமானலாம் நம்ம அப்படி பார்க்க வேண்டாம். நீ ஒன்று கேட்க போய் அவர் ஒன்று பண்ணியிருக்காரு, அது அவரை பற்றி உனக்கு தெரியல, நீ ஏதோ கேட்ட, பரவாயில்ல அதெல்லாம் விடு, டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பேமெண்ட்டை வாங்கிக்க அப்படின்னா, அந்தம்மா வந்து அப்பாக்கிட்டே வந்து ஆஃபீஸ்க்கு வந்து, சார் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அந்த செக்கு டிடி கொடுத்துருக்கீங்களா அதை கொடுங்க, இல்லைன்னா வந்து 100,000 ஷெட்யூல் பேமெண்ட்டை கொடுங்க, நான் வாங்கிட்டு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா நீ ஒரு வார்த்தையை விட்டுட்ட, நான் வந்து செய்ய வேண்டியது செஞ்சிட்டேன், நீ நாளைக்கு ஷூட்டிங் வரணும். நீ வரமாட்டேன்னு சொன்னில்ல, உன் பணம் முழு பணமும் அங்கே ரெடியாக இருக்குது, என்கிட்ட இல்லை சங்கத்தில் இருக்குது, அதுவும் டிடியாக இருக்குது, நீ வந்து ஷூட்டிங் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போமான்னா, அந்த ஷெட்யூல் ஃபுல்லாக முடிச்சு, செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் ஃபோர்த் ஷெட்யூல் எல்லாம் முடிச்சு டப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. படம் எடுத்தது வந்து 92, ஆனால் படம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லியே தள்ளி போயிடுச்சு, படம் சென்சாரெல்லாம் ஆயிடுச்சு, ஆனால் படம் ரிலீஸில் தள்ளி போயிடுச்சு, வியாபாரத்தில் பிரச்சனை அந்த படம் சக்கரவர்த்தி. அதனால் பானுப்பிரியா வந்து கவுன்சிலில் போய் கேட்டிருக்கு, சார் நான் டப்பிங்லாம் முடிச்சுட்டு எனக்கு அந்த டிடியை கொடுங்க அப்படின்னும் போது, டிடி வந்து என்னென்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் எக்ஸ்பீரி ஆயிரும், அதுக்கு மேலே வேலிடிட்டி கிடையாது. அதனால் டிடியை ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ரெனியூல் பண்ணி அனுப்பிச்சிருவார், பழைய டிடி வாங்கிடுவோம். அதனால் இதெல்லாம் நடந்ததுனால என்னாச்சுன்னா, டிடியை கொடுங்க அப்படின்னு அந்தம்மா கேட்க, அவங்க வந்து ஃபோன் பண்ணி, சார் சென்சார்லாம் பண்ணிட்டீங்க, டிடியை கொடுத்துடலாமா பானுப்பிரியா அப்படின்னா, சென்சார் பண்ணிட்டேன் சார், இருந்தாலும் நான் வந்து இப்போ டிடி கொடுக்க முடியாது, நான் வந்து இன்னும் ஏதாவது எடுப்பேன் நினச்சாப்புன்னா, சார் நீங்கள் படமே சென்சார் பண்ணிட்டீங்க, இன்னும் சார் என்ன சார் எடுக்க போகிறீங்க, ஏன் சார் கோவத்தில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் படமே சென்சார் பண்ணிட்டேன், அது வேறு விஷயம், இது கிரியேட்டிவ் ஃபீல்டு, நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன இல்லை ஒரு டப்பிங்கில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பேன், அந்தமாக வரலைன்னா யாரை போய் நான் கேட்குறது, அதனால் அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்குறோம் சார், அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் நீங்கள் அந்த பொறுப்பை அன்னைக்கே ஏற்றுக்க வேண்டியதானே, காசு கொடுக்காம நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, அதை அன்ஃபார்ச்சுனேட் கொடுக்கல, அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகி போச்சு, அது 95 தான் ரிலீஸ் ஆச்சு ஆகஸ்ட் மாதத்தில், கிட்டத்தட்ட 3 வருஷம் சார், 3 வருஷம் பெட்டியிலே இருந்துச்சு. அதான் அந்தம்மா வாங்கவே முடியல செக்கை. அப்போ முதல் நாள் ரிலீஸ் ஆகும்போது ஃபோன் பண்ணி, ரிலீஸும் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணோன்னா ஃபோன் பண்ணி, இப்போயாவது டிடியை கொடுங்க சார்னா, அவங்க ஃபோன் பண்ணி இப்போயாவது டிடியை கொடுத்துடலாமா சார்னா, இப்போ கொடுக்க வேணாம், அது ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்குது, ரிலீஸ் தள்ளி போகுது, அதனால் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஏகப்பட்ட தேதி போட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ வந்து நாளைக்கு 11:30 ஷோ ஓடணுன்னு நான் கூப்பிட்டு சொல்கிறேன், தேட்டரில் படம் ரன் ஆகட்டும், அப்போ நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்னா, அதே மாதிரி 11:30 ஷோ ஓடணுன்னு கூப்பிட்டு படம் ரன் ஆகிடுச்சு. 3 வருஷம் அந்த ஒரே ஒரு வார்த்தையால் நீங்கள் அந்த டிடியை பானுப்பிரியா கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டாங்க. சிவகுமார் சார் வந்து வந்த வேகத்தில் அவர் போட்டிருந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் கோவத்தில் படப்படம் சட்டை பேண்ட்லாம் கழட்டி போடுறார். கழட்டி போட்டு ஊட்டி குளிரில் கொண்டாங்க அவங்களோட கம்பெனி காஸ்டியூம் தான்.
உடனே காஸ்டியூமர் ஓடி போய் சரி தான் சரி தான் டக்கு டக்கு டக்குன்னு காஸ்டியூம்லாம் இது பண்ணிவிட்டு மேக்கப்லாம் லைட்டை போட்டு தலையை பிசிவிட்டு நான் ரெடி உங்கள் டேரக்டர் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் எடுக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போயே ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை. அவர் வந்துட்டார், ஆனாலும் அவரும் பேசிக்கிறது இல்லை, இவரும் பேசிக்கிறது.